வணக்கம். நாம் இப்போ வந்து ஒரு ஈரல் புழு அப்படிங்கிற ஒரு புதிய கட்டுரையை உருவாக்கிட்டோம். அதை வந்து ஃபவுண்டன் கரையில் கொடுக்க போகிறேன். முதல்ல அது யாரோட கட்டுரைன்னு கேட்குது, பேர் எழுதிட்டேன். அப்புறம் அந்த கட்டுரையின் பேரை இட்டுட்டேன். அப்புறம் நூல் நுழைக்கும் போது அது வந்து 70 சொற்கள், மொத்தம் 2000 பேட்டு தான் இருக்குன்னு சொல்லுது. ஆனால் போட்டிக்கு நம்ம வந்து 300 சொற்களுக்கு மேலே இருக்கணும் இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணுறோம், திரும்பவும் அதை அந்த ஃபவுண்டன் கருவியை விட்டு வெளியே வந்து கட்டுரை பகுதிக்கு போய் திறந்து அதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து எழுதி திரும்பவும் இங்கே போய் சோதிக்கணும். அதுக்கு பதிலாக இப்படி இங்கே அழுத்தினாவே அது வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும். அது எப்படின்னா, எடுத்துக்காட்டால் உரையாடல் பக்கம் போங்க, இதை படி எடுத்துக்கலாம். படி எடுத்துக்கிட்டேன் ஒரு சோதனைக்காக. இதில் ஒட்டுறேன், புதிய கட்டுரை நினச்சிக்குமே. இதை அழுத்துனா இப்போ 73 வார்த்தைன்னு சொல்லுது அதில், சரிங்களா. சரி, எனக்கு பத்தாது 300 வார்த்தைன்னா 140. இப்படி ஒட்டுறேன், ரெண்டு முறை ஒட்டிட்டேன் 300. இப்படி அழுத்துனீங்கன்னா அதுவே ஏறத்தாழ 300 சொற்கள். இந்த மாதிரி சொற்கள் இன்றைக்கும் பைட் கணக்கையும் காட்டும். அது இது மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு உதவுறது இந்த நிரல், நீச்சல்காரனுடைய இந்த நிரல். இதை வந்து நீங்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி வரணும் அப்படின்னா உங்களுடைய பயனர் பெயர் எடுத்துக்கோங்க. அப்படி மேலே அந்த இடத்துல இருக்குங்க இல்லைங்களா, பயனர் பெயர். அதுக்கு முன்னால் இந்த உருளையில் போயிட்டு யூஆர்எல் இருக்கிற இடத்துல அழுத்திக்கிங்க. உங்கள் பெயருக்கு அடுத்தது போட்டுட்டு ஒரு முன்பக்க சாவி கோடு போட்டுட்டு அதில் இது மாதிரி common.js போட்டுட்டு எழுது அழுத்துனீங்கன்னா உருவாக்கவும்னு வரும். அதில் இந்த இடத்த இந்த வரியை இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், பெருசுப்படுத்தி காமிக்கிறேன். இம்போர்ட் ஸ்கிரிப்ட், இந்த வரியை எடுத்து ஒட்டுட்டு சேமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் கட்டுரை எழுத எழுத சேமிக்கிறதுக்கு முந்தையே அது வந்து எவ்வளோ சொற்கள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டறிஞ்சு விரைவாக வந்து கட்டுரைகளை உருவாக்கலாம். இதை கேட்டவுடன் உருவாக்கி தந்த நீச்சல்காரனுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.